வணக்கம். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆர்பிஐ கவர்னர் 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினார். இது இல்லாத அவர் ஃபர்தராக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு, அதாவது ஃப்யூச்சர்லேயும் இன்னும்லாம் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இது வந்து டோட்டலாக மார்க்கெட்டோட சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குன்றது சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாத டிசம்பர் மாதத்தில் இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண நடவடிக்கைனால ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி ப்ரைஸஸும் கம்மியாக இருக்குது, இதுவும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்றது சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கை வைக்க வேண்டியது இருக்கும், மேலே ஏற்ற வேண்டியது இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னலில் நிறைய ரிஸ்க் இருக்குது, மெயினாக யுக்ரைன் வாரு, யூரோப்பில் இருக்கிற ரிசெஷனு, யூஎஸில் இருக்கிற ரிசெஷன், இதனால் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்ட்ரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு நீங்கள் பேங்க் நிஃப்டி நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டிஷாக தான் வந்து நேற்று க்ளோஸ் ஆச்சு, வெறும் 46 பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. எந்த மேஜர் பேங்க்குமே வந்து சப்போர்ட் பண்ணல மார்க்கெட்டை. ஆனால் நேற்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸு மெயின்லி பை அதானி என்டர்பிரைஸ் அண்ட் அதானி போர்ட்னால பயங்கரமாக வந்து ஏறிச்சு. இது இல்லாத மற்ற செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு, மெயினாக வந்து மெட்டல்ஸ் அண்ட் ஐடி செக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. முந்தா நேற்று வந்து யூஎஸில் ஐடி செக்டர் ஏறினதுக்கான எதிர்வொலி இந்தியன் மார்க்கெட்லேயும் காட்டிச்சு. இது இல்லாத நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே கீழே விழுந்ததுக்கு இது புல் பேக் ராலியாக இருக்குது. இதே மாதிரி தான் மெட்டல் செக்டர்லேயும், மெட்டல் செக்டரில் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீலை தவிர மீதி எல்லாமே வந்து புல் பேக் ராலியில் தான் போச்சு. இதே மாதிரி ஐடி செக்டர்லேயும் டிசிஎஸை தவிர மீதி எல்லாமே வந்து ஒரு புல் பேக் ரேலியாக தான் இருந்துச்சு, டிசிஎஸ் மட்டும்தான் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு இப்போதைக்கு. ஸோ மேபி நீங்கள் டிசிஎஸை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தருணமாக வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் மோர் ஆர்லெஸ் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்று ஏற்கனவே வந்து மேலே ஏறிடுச்சு, ஒரு 150 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஏறினது. நீங்கள் ஆப்ஷன்ஸோட டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆப்ஷன் வந்து 18,000 ரேஞ்சில் இருக்குது, பட் 17,900 லெவல்லையும் நிறையா எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெவலை க்ராஸ் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஷார்ட் கவரிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாட்டம் சைடில் 17,700 லெவலில் ஹெவியாக புட்டு ரைட் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து தற்போதைக்கான சப்போர்ட் லெவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, ஸோ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு வந்து ஒலட்டாலிட்டி இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதே ப்ரைஸில் வச்சு ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸை ஈட் பண்ணுறதுக்கோசரம், ஆப்ஷன் ப்ரீமியம்மை ஈட் பண்ணுறதுக்கோசரம் அமைதியாக போகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டிஷாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் -240 பாயிண்ட்ஸ் மைனஸில் டவு ஜோன்ஸ் க்ளோஸ் ஆச்சு, ப்ளஸ் கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, அமைதியாக தான் போச்சு. இதே நிலவரம் தான் இந்தியாவிலையும் காட்டும். நன்றி, வணக்கம்.